Good morning to all. Now we see the lesson Reproduction in Plants book reading. Reproduction in Plants, the process by which living organism produce new organism of the same kind is called reproduction. Plants reproduce mostly through seeds. Some plants also reproduce through stem, roots and leaves. All plants seeds வழியாக தான் ரீப்ரொடியூஸ் ஆகும். சில பிளான்ட்ஸ் வந்து ஸ்டெம் மூலியமாகவும் ரூட்ஸ் மூலியமாகவும் லீவ்ஸ் மூலியமாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகும். ரீப்ரொடியூஸ் த்ரூ சீட்ஸ். சீட்ஸ் ஆர் யூஷுவலி ப்ரெசன்ட் இன்சைட் தி ஃப்ரூட். சீட்ஸ் எங்கே இருக்கும்? ஃப்ரூட் இன்சைடில் இருக்கும். எ சீட் ஹேஸ் த்ரீ பார்ட்ஸ். சீட் த்ரீ பார்ட்ஸ் என்னென்னா சீட் கோட், காட்லிடன் அண்ட் எம்ப்ரியோ. த சீட் கோட் இஸ் அன் அவுட்டர் கவரிங் தட் ப்ரொடெக்ட் தி எம்ப்ரியோ. சீட் கோட்னா அவுட்டர் கவர் ஆஃப் தி சீட் இஸ் கால்ட் சீட் கோட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எம்ப்ரியோ, அதாவது லீஃப் முளைச்சி வர்றதுக்கு இந்த ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாப்பாக இருக்கிறது தான் சீட் கோட்டு. இந்த சீட் கோட் இஸ் அ டைனி ஹோல் த்ரூ விச் வாட்டர் என்டர் தி சீட்ஸ். சீட் கோட்டில் வந்து டைனி ஹோல்ஸ் இருக்கும். டைனினா ஸ்மால் ஹோல்ஸ். எதுக்குன்னா வாட்ரு உள்ளே வர்றதுக்காக அது இருக்குது. காட்லிடன் ஆர் சீட் லீவ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஜஸ்ட் பினீத் தி சீட் கோட் அண்ட் ஸ்டோர் ஃபுட் ஃபார் தி எம்ப்ரியோ ஆஃப் தி பேபி பிளான்ட் டு க்ரோ. எம்ப்ரியோ ஆர் பேபி பிளான்ட் டு க்ரோ. காட்லிடன், இந்த பிளேஸ் தான் காட்லிடன். இது உள்ளே வந்து இந்த சீடு, இந்த லீஃப் வளர்கிறதுக்கான, இந்த பிளான்ட் வளர்கிறதுக்கான எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது வழியாக தான் பிளான்ட் வளரும். நெக்ஸ்ட்டு ஜெர்மினேஷன். தி ப்ராசஸ் பை விச் அ சீட் க்ரோஸ் இன் டு எ யங் பிளான்ட் இஸ் கால்ட் ஜெர்மினேஷன். ஜெர்மினேஷன் ஒன்லி வென் இட்ஸ் ரைட் கண்டிஷன் ஆஃப் ஜெர்மினேஷன். தீஸ் கண்டிஷன்ஸ் ஆஸ் அஸ் ஃபாலோஸ். ஜெர்மினேஷன் மீன்ஸ் வளர்றது. அது வளர்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, த ஷுட் பி என்எஃப் வாட்டர், லைட் அண்ட் ஏர். நல்ல ஒரு பிளான்ட் வளரணும்னா வாட்டர் வேணும், லைட் வேணும், ஏர் வேணும். இந்த சாயில் ஷுட் பி ரிச் இன் நியூட்ரியன்ஸ். சாயில் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக இயற்கை வளம் நிறைந்த சாயிலாக இருக்கணும். இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஜெர்மிஷன் ஆஸ் ஃபாலோஸ். இந்த சீட் ரிசீவ்டு சஃபிஷியன்ட் மாய்ச்சர், லைட் அண்ட் ஏர், இட் பிகம்ஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி. ஃபஸ்ட்டு சீடை நம்ம மண்ணில் போட்டோன்னே அதுக்கு தேவையான வாட்டர், லைட்டு இதெல்லாம் கேட்டோன்னே ஊற்றினோன்னே அந்த சீடு என்ன ஆகும்னா சாஃப்டாக ஸ்பாஞ்சி ஆகிடும். இந்த சீட் கோட் பிரேக்ஸ் த்ரூ தி பேபி பிளான்ட் க்ரோஸ் அவுட். அதுக்கப்புறம் அந்த சீட் கோட் ஓப்பன் ஆகி பேபி பிளான்ட் உள்ளேருந்து வெளியில் வரும். த பேபி பிளான்ட் டெவலப்ஸ் ரூட் அட் ஏ ஷூட்ரு. தே பேபி பிளான்ட் ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா ரூட் வரும், அதுக்கப்புறம் ஷூட் வரும். ரூட்னா அண்டரில், இந்த பிளான்ட்டில் அடியில் உள்ளதான் ரூட்டு, மேலே உள்ளதெல்லாம் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. த லீவ்ஸ் ஆன் ஏ ஷூட் ஓப்பன் அண்ட் பிகின் டு மேக் எ ஃபுட். ஃபஸ்ட்டு லீஃப் வந்து ஓப்பன் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். வெளியில் வந்து அதோட தேவையான ஃபுட்டை அதே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். யங் பிளான்ட் இஸ் கால்ட் சீட்லிங். அந்த யங் பிளான்ட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சீட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீட்லிங் அப்சர்வ் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி சாயில் வித் தி ஹெல்ப் ஆஃப் த ரூட்ஸ். ரூட்ஸ் மூலியமாக தான் அந்த சீட்லிங்க்கு தேவையான வாட்டர், நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த பிளான்ட்டுக்கு போய் சேரும். அது பிளான்ட் க்ரோ இன் சைஸ் அண்ட் டெவலப் மோர் லீவ்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நிறைய லீவ்ஸு சைஸ் பெருசாகி பிளான்ட் நிறைய வளர ஆரம்பிச்சிடும். த காட்லிடன் ஷிங்க் அண்ட் டிஸப்பியர் சீட்லிங் தேர் க்ரோ இன் டு ஏ நியூ பிளான்ட். அந்த காட்லிடன் ஃபஸ்ட்டு வந்து அந்த காட்லிடன் அப்படியே சுருங்கி அதுலேருந்து லீஃப் வர ஆரம்பிச்சிடும். இதான் ஃபஸ்ட்டு சீடு. அதுக்கப்புறம் லைட்டாக அதோட இது வருது. அதுக்கப்புறம் ரூட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தோன்னே அந்த ஷூட்ஸ் வெளியில் வந்து அதோட இதுலேருந்து லீஃப்லாம் வருது. அதுக்கப்புறம் அந்த காட்லிடன் சுருங்கி லீவ்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருது. இப்படி தான் பிளான்ட் வந்து க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இந்த சீட்ஸ் க்ரோ வெரி க்ளோஸ் இன் எ பேரண்ட் பிளான்ட். இட் வில் பி கம்பேர்ட் டு ஏர், வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ். ஏர், வாட்டர், நியூட்ரியன்ஸை வச்சு தான் பிளான்ட் எப்படி வளருது அப்படின்றத நாம் பண்ணிக்கலாம். இந்த காம்படிஷன் கேன் பி ஓவர் கம் வித் ஏ ப்ராசஸ் பை விச் டிஸ்போசல் ஆர் ஸ்கேட் ஆஃப் சீட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்போசல். தி ப்ராசஸ் பை விச் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்கேட் அவே ஃப்ரம் தி பேரண்டல் பிளான்ட் இஸ் கால்ட் டிஸ்போசல். பேரண்டல் பிளான்ட்லேருந்து சீட்ஸ் வெடித்து மற்ற பிளான்ட் முளைச்சி வர்றதுக்கு பேர் தான் டிஸ்போசல். சீட்ஸ் ஆர் டிஸப்பியர் த்ரூ வாட்டர், விண்ட், வாட்டர் அண்ட் அனிமல்ஸ். எப்படி டிஸ்போஸ் ஆகுது அப்படின்னா விண்ட் வழியாகவும், வாட்டர் வழியாகவும், அனிமல்ஸ் வழியாகவும். ஃபஸ்ட்டு டிஸ்போஸ்டு பை சீட்ஸ், டிஸ்போஸ்டு பை விண்ட். சீட் அட் தட் லைட் யூஸ்வலி ஹேவ் ஹேர் ஆர் விங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்.
தீஸ் ஆர் ஜென்ரலி கேரிட் அவே பை தி விண்ட். சீட் வந்து ரொம்ப லைட்டாக, வெயிட் இல்லாமல் லைட்டாக இருக்கிறது வந்து காற்றுல பறக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சீட் ஆஃப் பிளான்ட் சச்சஸ் மேப்பிள் அண்டு காட்டன் ஆர் டிஸ்போஸ் பை விண்ட். இதெல்லாம் விண்ட் வழியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பரவிடுது. நெக்ஸ்ட், டிஸ்போஸ் பை வாட்டர். சீட் ஆஃப் பிளான்ட் சச்சஸ் கோகனட் ஆர் ஏபிள் டு ஃப்ளோட். கோகனட் வந்து ஈஸியாக தண்ணியில் மிதக்கக்கூடியது. வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சச் சீட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஈஸியாக போய் முளைக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட், டிஸ்போஸ் பை அனிமல்ஸ். சீட்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் ஹாவ் ஹூப்ஸ் ஆர் ஸ்பைக்ஸ் தட் ஸ்டிக்ஸ் டு அனிமல்ஸ் அண்ட் தேர் டிஸ்போஸ்டு. இது என்ன செய்யும்னா, அதோட சீட்ஸ் வந்து அதோட பாடியில் ஸ்டிக் ஆயிடும். ஸ்டிக்னால் ஒட்டிக்கும், ஒட்டிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போய் அந்த இடத்துல நியூ பிளான்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, சீட் ஆஃப் காக்லிபர் அனிமல் சீட் ஆஃப் காக்லிபர் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டிஸ்போஸ் த சீட்ஸ் பை ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் த்ரோயிங் த சீட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் தி பேரண்டல் பிளான்ட். ஒரு இடத்துல ஒரு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு அதோட சீடை கூட வேறு இடத்துல கொண்டு போய் போட்டுருவோம் அந்த அனிமல். அது மூலியமாக கூட டிஸ்போஸ்ட் ஆகும் அனிமல்ஸ் பற்றி. டிஸ்போஸ் பை எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் பர்ஸ்ட் ஓப்பன் வென் தே ஆர் ரைப். நல்லா பழுத்து வெடித்து ஓப்பன் ஆகிடும், ஓப்பன் ஆகி அதோட சீட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கேட்டிங் த சீட்ஸ் ஃபாரவே, அது அந்த சீட்ஸ் வந்து அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாப்பி பீஸ் அண்ட் பீன்ஸ் எக்ஸ்ப்ளோஸ்ட் ஆர் பிளஸ்ட் அண்ட் டிஸப்பியர் தேயர் சீட்ஸ். திஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ஒன் பிக்சர் ஆஃப் மாப்பிள், திஸ் ஒன் பிக்சர் ஆஃப் காக்லிபர், திஸ் ஒன் பிக்சர் ஆஃப் கோகனட், திஸ் ஒன் பிக்சர் ஆஃப் பீ பிளான்ட்டு.